எங்கும் போஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். 28:35 சவுத் ஃபேஸிங்கில் 125 குழி பசுமனை, அருமையான 3 படுக்கை அறை கொண்ட பெஸ்ட்டு சவுத் பிளான் பார்க்க போகிறோங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். சுபக்கிருது வருடத்திலிருந்து சோபக்கிருது வருடமாக மாறுகின்றது. இந்த வருடம் குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி நடைபெறப் போகின்றது. மேலும் இப்போ வந்து உங்களுக்கு சனி பெயர்ச்சியும் நடந்திருக்கு. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கட்டும். இப்போ வரைபடத்தை பார்ப்போம். ஸோ சவுத் ஃபேஸிங் பிளான், கன்னி மூலை, இதுதான் வந்து மகாமேரு மூலை, திருவண்ணாமலை மூலை, பழனிமலை மூலைங்கிறதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லெஃப்ட் சைடில். எரிமூலை, கொசினி மூலை, அக்னி மூலை, ஃப்ரண்ட்டில் அக்னி மூலை, ஈசான மூலை, ஜல மூலை, வாயு மூலை, இந்த 4 மூலையிலையும் என்னென்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை 3 ஈசான மூலையில் அமையப்பெற்றிருக்கு. வாயு மூலை செப்டிக் டேங்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமையப்பெற்றுள்ளது. ஸோ இந்த 5G ஃபஸ்ட்டு பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தான் இந்த 5G பார்த்துட்டோம். எந்த ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசை யோகம்? ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசை தலைவாசல் யோகம். இப்போது வெளியில் பார்த்துட்டோம், எப்போவுமே காம்பவுண்டு வால் இருந்து கட்டுறது சிறப்பு. காம்பவுண்டு வால் இருந்து கட்டுவது சிறப்பு. ஒரு சில அன்பர்கள் காம்பவுண்ட் வால் இல்லாமல் வீடு கட்டுவது தவறுன்னு சொல்கிறது, போர்டிகோவுடன் வீடு கட்டுவது தவறுன்னு சொல்கிறது தப்பு. ஸோ கண்டிப்பாக போர்டிகோவுடன் வீடு கட்டுவது சிறப்பு. காம்பவுண்ட் வால் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லை. கிழக்கு பக்கம் அதிக காலியிடம், வடக்கு பக்கம் அதிக காலியிடம், தெற்கு பக்கம் குறைவான காலியிடம், மேற்கு பக்கம் குறைவான காலியிடம் விட வேண்டும். 3 படுக்கை அறை கொண்ட வீடு சொன்னீங்களே சாமி, வாங்க இப்போது இது வந்து 28 பில்டிங்கினுடைய புறவா பூச்சி கணத்துடன் இதிலிருந்து வெளியே வரைக்கும் அளந்தோமேயானால் கிடைப்பது 28 நீளம் 35.5, 125 குழி பொருத்தம். ஸோ இதில் வந்து அடியை 34x34 தான் பெருக்கி வகுக்கின்றேன். அப்போ 8.03 தான் வகுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு 125 எப்படி வரும்னா, 28x35 வைத்தோமேனால் 1003/8.03 வைத்தோமேனால் கிடைப்பது 125 குழி. பசுமனை, பிள்ளைகள் நலமாக இருப்பாங்க, கன்சீவ் ஆக மாட்டேங்குது, என் பொண்ணு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 ஆயிடுச்சு, இந்த மாதிரி வச்சு கட்டினோம்னா 2 ஆண் குழந்தை தான் பிறக்கும், அப்புறம் 2 பெண் குழந்தை பிறக்கும், 4 குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கும். வாங்க இப்போது வீட்டுக்கு உள்ளே போவோம். திஸ் இஸ் எ கிரில் டோர். இதில் வந்து பில்லர் வந்து 3/4 நம்பர், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ரெட்டப்படையில் பில்லர் வரணும், 3/4, 4, 12, 8mm 6 inches சென்டர் டு சென்டர், TMT கம்பி, டாடா ஸ்டீல், JSW, இது மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். ஜன்னல் ரெட்டப்படையில் 12 ஜன்னல் இருக்குது, எல்லோ கலரில் இருக்கிறது. டோர் 4 இருக்குது, தலவாசலுடன் சேர்த்தது. சிண்டெக்ஸ் டோர் 2 இருக்குது. இப்போ என்ட்ரன்ஸ் மெயின் டோர், இங்கே தான் கிரில் டோர் கொடுத்துருக்குறோம். வெராண்டா 9x11 மாடிப்படி வெளியேருந்து ஏறி போகிற மாதிரியான அமைப்பு. ஹால் சைஸ் நீளம் 16x, இது 11.5. ஹால் போதுமான அளவுக்கு இருக்குங்க. உங்களுக்கு 2 பையன் 1 பொண்ணு. இப்போல்லாம் வந்து ஒரு குழந்தை போதும்னு சொன்ன காலம் முடிஞ்சு இப்போ 2 குழந்தை பிறக்குது. 3 குழந்தையெல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெற்றுக்கிறாங்க. ஸோ குழந்தை செல்வம் இருக்க இருக்க நல்லது, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை. ஸோ 2 குழந்தை போதும்னு சொன்னாங்க, இப்போ 3 குழந்தை இருக்கிறது நல்லது. எப்போவுமே ஒரு குழந்தை இருக்கிறத விட 2 குழந்தை இருந்தால் நல்லது, 3 குழந்தை இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ ஹாலிலருந்து அக்னி மூலையில், கொசினி மூலையில் வந்து அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்கேன், ஈசான மூலையில் சிங்க் வச்சுருக்கேன். இதுதான் கிச்சன். இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், 2 ஜன்னல். அடுப்படியில் ஜன்னலே வைக்காமல் வீடு கட்டுறாங்க. அடுப்படி மேடை 35 வைங்க,
அடுப்படி மேடை எப்போதுமே 35 to 31 inches அதுக்கு மேலே வைக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் நார்மல் ஸ்டாண்டர்ட் ஹைட் தான். அதனால் 35 inches மேலே உயரம் வச்சேன்னாக்கா கண்டிப்பாக அந்த இன்ஜினியர் கொத்தனாரை இந்த இல்லத்தரசிகள் உறுதியாக திட்டுவாங்க. எப்படியெல்லாம் நல்லா கட்டிட்டு என் அடுப்படி மேடையை எப்போ பார்த்தாலும் கையில் சுடுதுங்க. அதனால் சுடுற மாதிரி கட்டி கொடுக்காதீங்க, மேடையை கரெக்டாக வைங்க. ஹால்லேருந்து ஈசான மூலையில் ஒரு பெட்ரூம், உங்கள் பையன் படிக்கிறதுக்கு அருமையான அறை 11:10, 2 ஜன்னல்கள், காமன் டாய்லெட். இது அப்பா அம்மா படுக்கிறதுக்கு உண்டான அறை. அப்பா தலையில் அடித்து கொள்ளுபவராக இருந்தாலும் திட்டுபவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு அறை ஒதுக்குங்க. மருந்து மாத்திரையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பீரோ வைங்க, அவர்கிட்ட காசு பணம் கொஞ்சம் கொடுத்து வைங்க, அவர் சந்தோஷப்பட்டுக்குவார். ஹாலில் வந்து கன்னி மூளை சார்ந்ததில் பூஜை அறை, கன்னி மூளை பெட்ரூம், கட்டில் வந்து மேற்கு சோத்தை ஒட்டி போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல தான் பீரோ வைங்க, காசு பணம் என்ற மிஷின் இங்கே வைங்க, கத்த கத்தையாக பணம் சேரும். ஸோ இந்த பிளானில் மகர ராசிக்கு மட்டும் 7.5 நடக்குது. மிச்ச இந்த பிளான் பொறுத்தளவுக்கு ஒரு ரூம், 2 ரூம், 3 படுக்கையறை அல்லது ஒரு ரூம் படிப்பதற்கு உண்டான அறையாக பயன்படுத்துவதற்கு உண்டான அமைப்பு உள்ள பெஸ்ட்டு பிளான். 125 குழி. இப்போது எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு. வருகின்ற 14/4/2023 சோபக்கிருது வருடம் திருவோண நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, தமிழ் புத்தாண்டாக உதயமாகின்றது. சுக்கிரனுடைய நாளில், கட்டடத்தை கட்டுவதற்கு உண்டான நாளில் வருட துவக்கமாக இருக்கின்றது. அன்னைக்கு காலையில் கனிகள், முக்கனிகள் பார்க்கணும். வாய்ப்பு இருந்தால் வீட்டில் வந்து முத நாளே வந்து 3 கனிகள் ஒரு தட்டில் வச்சு, அதில் வந்து காசு பணம், உங்கள்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாம் வச்சு, ஒரு நல்ல அருமையான கண்ணாடி, சாமி படம் எல்லாமே ஒரு தட்டில் வச்சு வச்சுருங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே மொதல் வந்து வீட்டில் பெரியவங்க பார்க்கணும், அப்புறம் பெண் பிள்ளை பார்க்கணும், அப்புறம் வந்து பசங்க பார்க்கணும். அந்த கனிகள் பார்த்ததுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வேலைகள் செய்யணும். அந்த வருடம் முழுவதும் இந்த முக்கனிகள் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய வீடு கட்டும் யோகம். என்னுடைய ஃபார்முலாவில் தான் நான் சொல்ல முடியும். ஸோ வீடு கட்டும் யோகம், நல்லது நடக்கும், வேலை கிடைக்கும், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும், உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் வந்து சேரும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. சப்ஸ்கிரைப் செய்யாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அடுத்தவங்க ஃபோனை வாங்கி கூட லிங்கம் வாசு சப்ஸ்கிரைப் செஞ்சோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து சேரும். வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது தப்பாக கட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் போய் சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து சேரும். வீடு கட்டும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதும் உங்களுக்கு ஒரு நல்லது. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமஹ.